ஜெய் சாய்ராம். சாயின் குழந்தைகளுக்கு அன்பு வணக்கம். இன்று உன்னிடம் நான் கூறுவது எதை பற்றி தெரியுமா தங்கமே? நீ கூண்டு கிளியாக வாழ்ந்தது போதும். உன் திறமைகளை கூண்டில் பூட்டி வைக்காதே, உன் திறமையை வீணாக்காதே குழந்தையே. நீ மற்றவர்களை பற்றி நினைத்தே உன் வாழ்க்கையை வீணாக்குகிறாய். எது எது எந்த நேரத்தில் நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நடந்தே தீரும். உனக்கான நாள் வந்துவிட்டது. உன் மனம் தீமையை அறியாதது. உன்னிடம் உண்மையும் மனதைரியமும் இருக்கும் வரை உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. என் செல்வமே, நீ உன்னை விமர்சனம் செய்பவர்களை உதறிவிட்டு உன் திறமையை வெளிக்காட்டத் தொடங்கு. கூண்டு கிளியாக வாழாதே. நம் வயிறு பசித்தால் நாம் தான் சாப்பிட வேண்டும். விமர்சனம் செய்பவர்களை கண்டு அஞ்சினால் நம் வாழ்க்கை தோல்வியடையும். உன்னிடம் உண்மையும் சத்தியமும் இருக்கும் வரை யாருக்கும் தலை குனியாமல் இருக்கலாம் குழந்தையே. ஒரு புத்தகம் படி. அதில் உள்ள வாக்கியத்தை கடகடவென வேகமாக படித்தால் அதில் உள்ள அர்த்தம் புரியாது. அந்த வாக்கியத்தை வாசிக்கவும் முடியாமல் போய்விடும். என் தங்கமே, அதே போல்தான் உன் வாழ்க்கையும். எந்த காரியத்தையும் பொறுமையாக யோசித்து சிந்தித்து செய்தால் அதில் உனக்கு வெற்றி நிச்சயம். என் குழந்தையே, கூண்டு கிளியாக நீ வாழ்ந்தது போதும். உனக்கான நேரம் வந்தும் நீ கூண்டிலிருந்து வெளியே வரவில்லை. நீ தைரியமாக வா. உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். இன்று இரவு நீ நிம்மதியாக உறங்கு. நாளை கூண்டு என்ற உன் மனக்கண் திறக்கும். தைரியமாக அடியெடுத்து வை. நீ உயரப் பறக்கப் போகிறாய். அதன் பின்னே உன்னை கீழே விழாமல் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். இந்த இரவு இனிய துவக்கத்திற்கான இரவாக மாற்றப் போகிறேன். ஜெய் சாய்ராம். நன்றி.